ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்க பயங்கரமான சூப்பரான மாசான கமலஹாசன் எபிசோடோட ப்ரொமோவும் வந்தாச்சு. இந்த ப்ரொமோ பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு ஆஹா, பிரதீப் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வருது. காரணம், இங்கே வந்து அவரே வந்து ஒரு விஷயத்தை கொடுக்குறாப்புல, என்னென்னா தீர விசாரித்ததுனாலேயே வந்த தீர்வு, சரிங்களா, வந்த தீர்வு. ஆனால் இது தீர்ப்பு அல்லன்றாப்புல. அப்போ தீர்ப்பு அது கிடையாதுன்னா அப்போ பிரதீப் உள்ளே வந்துடுவாரா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு வந்துட்டு டவுட் வருது. அது மட்டும் இல்லாமல் குற்றம் செய்தவர்கள் அதற்கான விளைவுகளை அனுபவித்தே ஆக வேண்டும். அதாவது இந்த மாதிரி பொய்யாக வந்து குற்றம் சொன்னாங்க இல்லையா, அவங்க வந்து அதற்குண்டான விளைவுகளை அனுபவித்தே ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் இதுதான் உலக நீதி, குற்றம் சாட்டியவர்கள் யோக்கியமா, அந்த கேள்விக்கு அவர்கள் நடத்தை பதில் சொல்லும், அதற்கான விளைவுகளை அவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும், அனுபவிப்பார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி சூப்பராக வந்து சொல்லியிருக்காப்புல. ஸோ எல்லாம் ரெடி ஆகிக்குங்க, முக்கியமாக பிரதீப்போட ரசிகர்லாம் ரெடி ஆகிக்குங்க, இன்றைக்கி வந்து பிரதீப்போட ரீஎன்ட்ரி வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. காரணம், அவரே அங்கே சொல்லிட்டா ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, தீர விசாரித்ததுனாலேயே வந்த தீர்வு இது, சரியா, ஆனால் இது தீர்ப்பு கிடையாதுன்றாப்புல. அதுக்கப்புறம் குற்றம் செய்தவர்கள் அதற்கான விளைவுகளை அனுபவித்தே ஆக வேண்டும், உலக நீதி அதுதான் அப்படின்றபோது குற்றம் சாட்டியவர்கள் யோக்கியமா, அந்த கேள்விக்கு அவர்களோட நடத்தவங்களுக்கு பதில் சொல்லும் அப்படின்ற மாதிரி வச்சு செஞ்சுருக்காப்புல. ஸோ மாயா பூர்ணிமா அந்த கேங், புள்ளி கேங்க்கு இன்றைக்கி சரியான ஆப் இருக்குன்றது மாட்டுக்கிறது கிடையாது. மேபி அந்த புள்ளி கேங்கில் ஒரு ரெண்டு பேருக்கோ ஒருத்தருக்கோ ரெக்கார்டு கொடுக்கக்கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் பிரதீப்போட மாசான ரீஎன்ட்ரியும் வரதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து நியூஸஸும் ஆல்ரெடி வெளியில் வந்துட்டு பரவிக்கிட்டு இருக்குது. இப்பயும் கமலஹாசன் அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் சொல்லியிருக்காப்புல. பட் அதை வந்துட்டு நம்ம ரெண்டாவது ப்ரொமோவோ இல்லை ஃபுல் எபிசோட தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி எனக்கு நியூஸ் வந்தாலும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ப்ரொமோ பார்க்கும்போது என்ன விஷயங்கள் தோணுதுன்றதை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.